முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உனக்குள்ளே சக்தி இருக்குது, அதை தேடு. பாட்டில் நிறையா நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வர மாதிரி, ஒரு ஆலமரம் அரச மரத்தோடைய விதை 0.05 மில்லிகிராம் தான், 1 மில்லிகிராம் கூட கிடையாது. ஆனால் அந்த கடுவுண்டு இருக்கிற அந்த சின்ன விதைக்குள்ளேருந்து எவ்வளோ பெரிய விருட்சம், ஆலமரம் அரச மரம் மாதிரி 100 வருஷம் வாழக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் எப்படி வருது பார்த்திங்களா? அது மாதிரி அதனால தான் அந்த கவிஞர்கள்லாம் உனக்குள்ளே சக்தி இருக்குது, சக்தி இருக்குதுன்னு சொல்கிறது. ஆச்சரியப்படுவீங்க, கவரிமான் வந்து ஒரு நறுமணம் வருது, அப்படியே நுகர்ந்து நுகர்ந்து பார்க்கும், முந்து பார்க்கும். எங்கே அந்த நறுமணம் வருது? அங்கே இருக்குமா? அந்த மரத்துக்கிட்ட போய் பார்ப்போம். இல்லையே, ஆனால் மணக்குதே. மட்டும் அந்த வயல்கிட்ட போய் பார்ப்போம், மணக்குதே. ஆற்றுக்கிட்ட போய் பார்ப்போம், அந்த மான் ஓடிக்கிட்டே இருக்குமா? ஓடி 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 அப்படியே எங்கே 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 வாடடிக்குன்னு தேடி தேடி போயிட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்து சில மான்கள்லாம் இறந்தே போயிருமா? கடைசியில் எங்கே இருந்தால் அந்த மனம் வந்தது, நறுமணம் வந்தது அப்படின்னா, அந்த கவரிமான் உடம்புலேருந்தே தான் வந்தது. பாருங்கள், அதுகிட்டருந்து வர மனம் அதுக்கே தெரியாமல் தேடி தேடி அலைகிற மாதிரி, நம்மகிட்ட இருக்க திறமை நம்மளுக்கே தெரியாமல், நம்முடைய உழைப்பு தெரியாமல் அடுத்தாள்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறோம் அப்படின்றதுக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி நீதி கதைகள்லாம் கேட்டிருக்கோம். ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப நாளாக பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுத்துகிட்டே இருக்கான், யாராவது போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லி, சில நேரம் வரும் சில நேரம் வராது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து அந்த பிச்சைக்காரன் அதே இடத்துல இறந்துடுறான். அப்போ அவங்கள இருந்தவங்கெல்லாம் எதுக்கு வேணால் அங்கே போய் இங்கே போய் புதைச்சிக்கிட்டு, அந்த இதுலேயே புதைச்சி விடுங்கப்பா அப்படின்ட்டு குழியை தோண்டி புதைக்க போகிறப்ப அடியில் ஒரு புதையல் சார், பார்த்தீங்களா? அவனுக்குள்ளே இருந்திருக்கு, தெரியல பாருங்கள். அது மாதிரி இது அப்படி நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. ஒருத்தன் தங்கத்தை பூரா வீட்டில் வச்சுருந்த தங்கத்தை பூரா ஒன்றாக்கி அப்படி ஒரு செங்கல் அளவுக்கு தங்க கட்டியாக செஞ்சு அவனை பாருங்க, ஆசையை பாருங்கள். அது பேராசின்னு இல்லையா, அந்த தங்கத்தை உருக்கி ஒரு செங்கல் அளவுக்கு செஞ்சு 2 கிலோ வெயிட்டில் அதை எங்கே வைக்கிறது, யார் எடுத்துகிட்டு திருடு எடுத்து போயிடுவான்னு சொல்லி தான் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி தங்கத்தை வச்சிடறேன். தினம் காலையில் போயிட்டு தோண்டி எடுத்து பார்த்து அப்படி சந்தோஷப்படுது. மறுநாள் இதை ஏற்றதோட பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன செய்கிறான், ஓ இவ்வளோ பெரிய தங்க கட்டியான்ட்டு. அவன் ஒரு நாள் எடுத்துறேன், எடுத்துகிட்டு அந்த தங்க கட்டி எடுத்துகிட்டு செங்கலை வச்சுட்டு போயிடுறேன் அந்த இடத்துல. மறுநாள் எடுத்து பார்த்துட்டு இந்த தங்க கட்டிக்காரனுக்கு செங்கல் இருந்தோன்னு அதிர்ச்சி, கத்தம் போடுறான், கூச்சல் போடுறான். அப்போ அவனே வந்து, என்னாச்சு, ஒரு தங்க கட்டி வச்சுருந்தையா, அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டான், தெனாதத்தை எடுத்து, இப்போ என்ன இதவே நீ தங்க மாதிரி நினச்சிக்க, அந்த செங்கலை நீ காலம் பூரா அந்த வந்து அந்த தங்கத்தை நீ மாற்றியோ செலவழிச்சியோ யாருக்கும் பயன்படும்படியோ நீ செய்ய போகிறது கிடையாது, நீயே அனுபவிக்க போகிறது கிடையாது. அது செங்கலாக இருந்தால் தான் தங்கமாக இருந்தேன்னா இதவே நீ தங்க மாதிரி நினச்சிக்கவேன், அதை நீ உனக்கு கிடைச்சால் நீ அதை பயன்படுத்த போகிற கிடையாது. அப்போ உன்னுடைய மனநிலை தான் சார் பார்த்தீங்கன்னா, ஒருத்திட்ட பையன் தூக்கிட்டு பையிலிருந்து 10,000 பணத்தை ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடுறேன் பிற்பாயிட்டு மா விரட்டி போய் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி 2 நாள் கழிச்சு அந்த 10,000 பணம் வந்து நான் அப்படியே வாங்கிட்டு மகிழ்ச்சி அப்பாடா வந்துருச்சு. ஆனால் அதே 10,000 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேண்டியதான் இருந்துச்சு, அப்போ எங்கே வச்சு அந்த மகிழ்ச்சி, பார்த்தீங்களா? அதான் சார் சுருக்கமாக ஒரே வரல சொன்னால், உங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குது, வெளியே தேட முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை உங்களை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது, உங்கள் மனதை உங்களை தவிர வேறு யாரும் நோகடிக்க முடியாது, நீங்கள் அனுமதித்தால் ஒழிய. அதெல்லாம் பிரச்சனை வெளியிருந்து வரப்போகிறதில்ல சார், நம்மளே உருவாக்கிக்கிறது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நிகழ்காலத்தில் வாழப்பழங்கள். இந்த சொர்க்கம்ன்றாங்களே, இந்த சொர்க்கத்தை வானத்துக்கு அப்பால் இறந்த முன்னாடி நான் சொர்க்கம் போகிறேன், இறப்புக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கும்போதே சொர்க்கத்தை அனுபவிச்சுருங்களேன். இந்த இடம் நல்லது நினைங்க, இந்த நாள் நல்லது நினைங்க, காலை எந்திரிக்கும் போது உற்சாகம் எந்திரிங்க, நம்மளுக்கான நாள் எந்திரிங்க, தினந்தோறும் சந்தோஷம்தான், தினந்தோறும் ஆனந்தந்தான். ஆக நம்மளுக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குது சார், உங்கள் மகிழ்ச்சியை உங்களை தவிர யாரும் பறிக்க முடியாது, உங்கள் மகிழ்ச்சியை உங்களுக்கு உங்களை தவிர யாரும் கொடுக்க முடியாது. ஆக அந்த மகிழ்ச்சியை தேடி அப்படி அலைகிறான் ஒருத்தன், சார் நல்ல வேப்ப மரத்து நிழல் அப்பாடா சூப்பரா அப்படின்னு சொல்லி, எது உண்மையான சந்தோஷம் தான்டா அப்படின்னு படுக்கிறான். அந்த வேப்ப மரத்து நிழல் கொஞ்ச நேரம் எறும்பு அடிக்குது, வெயில் அடிக்குது, எந்திரிச்சிட்டேன் சார். அப்போ தூக்கம் மகிழ்ச்சியில் போலையே, நல்ல இயற்கையில் படுத்தும் அது கூட மகிழ்ச்சி இல்லையே, வேறு எது நிரந்தர மகிழ்ச்சி, நல்லா பசிக்குது சார், இந்த நேரம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படி தேடி போய் ஒரு
அதே பக்கத்து மரத்தில் பழங்கள் எடுத்து ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டோன்னா பசி அப்பாடா வேண்டா பகிரு நிறையிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லையே, இதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அலைஞ்சு தேடும்போது ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று அங்கே கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தனியாக ஒரு ஆட்டுக்குட்டி கத்துது அப்படின்னு சொல்லி அந்த குட்டியை எடுத்து பார்க்குறான். அது பாட்டு கத்துது, பகிரு ஒட்டி போய் அது அப்படியே தேடி போகும்போது தாய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு எங்கள் மேட்டோரம் மலைப்பகுதிகிட்ட இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் தேடி தாயிட்ட போய் விட்டோன்னா துள்ளி குதிச்சுட்டு ஓடி தாயோட அடிமை மடியில் படுத்துட்டு அப்படி பால் குடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக குடிச்சிட்டு அப்படி அவனை திரும்பி பார்க்கல. இதுதான் முழுமையான சந்தோஷம், ஒருவனை சந்தோஷப்படுத்தி அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பது. திருவிழா கொண்டாடுவது சந்தோஷம் இல்லை, அது ஒரு ஒரு வகையான சின்ன சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தோடு இருக்கிறது மகிழ்ச்சி. இதை தவிர இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இதை விட ஒரு உன்னதமான ஒன்று இருக்குது, ஆனந்தம். அது என்ன ஆனந்தம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, அது வேறு. ஒரு சாப்பிடாமல் ஒரு மூணு நாள் ஆச்சு சார் பசியோடு இருக்கேன் அப்படின்ட்டு ஏதாவது தர்மம் பண்ணுங்கிற ஒருத்தன் கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச அடி பத்து ரூபாய் அவனை கொடுக்குறப்ப அது ரெண்டு கையில் வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சாமின்னு கும்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா, அன்றைக்கி நல்லா தூக்கம் வரும். இது ஒரு ஹார்மோனை சுரக்குது சார், அடுத்து ஒரு உதவி செய்து அதன் மூலம் கிடைக்கிறதுல ஆனந்தத்தில் ஒரு ஹார்மோன் சுரக்குது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மருத்துவர் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம மகிழ்ச்சி எப்படி அவ்வளோ பெரிய மரத்துக்குள்ளே ஒரு சின்ன விதைக்குள்ள அவ்வளோ ஒரு மரம் இருந்ததோ இந்த 6 அடி 5 அடி மனிதனுக்குள்ளே பெரிய ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை வெளியே தேடாமல் உங்களுக்குள்ளே தேடி தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.